விவசாயம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் கொடிசியா வளாகத்தில் வேளாண்மை கண்காட்சி வந்து நடக்க இருக்கு இந்த வேளாண்மை கண்காட்சியில ஒரு புதிய பொருளை அறிமுகப்படுத்த இருக்கிறோம் அந்த பொருளினுடைய பேர் சொட்டநீர் நீர் வடிகட்டி வலை அப்படிங்கிற பொருளை அறிமுக எல்லா விவசாயிகளும் சொட்டு நீருக்கு மாறிட்டாங்க அதுல விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா விவசாயிகள் அந்த சொட்டு நீர் வழியா டிஏபிஓ கடல புண்ணாக்கியோ பஞ்சகாவியத்தையோ மீனவளத்தையோ கொடுக்கும் போது அது ஃபில்டரில் போய் அடைச்சிக்குது சொட்டு நீரில் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க அதை வடிகட்டி கொடுக்க முடியல ஒரு வசதியான விவசாயி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொட்டி கட்டுறார் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு தொட்டி கட்டி அதை வடிகட்டி கொடுக்குறாங்க ஆனால் எல்லா விவசாயிகளும் அதை பயன்படுத்த முடியாது அதையே கருத்தில் கொண்டுட்டு தான் நம்ம சொட்டு நீர் வடிகட்டி வலையை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்குறோம் இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் இதில் வந்து டிஏபி கடலை புண்ணாக்கு மீனமிலம் பஞ்சகாவியம் எல்லாத்தையுமே வடிகட்டி ஈஸியாக சொட்டுநீரில் கொடுத்துக்கலாம் இந்த நீர் வடிகட்டி வலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா கோயமுத்தூரில் கொடிசியாவில் வேளாண் கண்காட்சி வந்து நடக்குது அதில் ஈ ஹால் இருக்கும் அந்த ஈ ஹாலில் நாற்பத்தி எட்டாம் நம்பர் ரூம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் ஸ்டால் போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்திலேயே நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் ரூம்ல துளிர் அப்படின்னு பேரில் இருக்கும் அங்க வந்து இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலை கிடைக்கும் இன்னொரு முறை சொல்றேன் நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் ரூம் நேம் போர்டு வந்து துளிர் அப்படின்னு போட்டிருக்கும் அங்க இந்த வலை கிடைக்கும் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறேன் இது பஞ்சகாவியா இந்த பஞ்சகாவியா அப்படியே ட்ரிப்புளை குடிச்சனா இந்த கசடுகள் அப்படி எடுத்துக்காரு இதெல்லாம் போய் ட்ரிப்புளை அடைச்சிக்கும் இதை எப்படி இந்த பில்டர்ல வடிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இரநூறு லிட்டர் ட்ரம் இருக்கு சொட்டு நீர் வடிகட்டி விலை இருக்கு பஞ்சகாவியாவை ஊத்துங்க அப்படி இதுக்குள்ள மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் வந்துருங்க இந்த செயலை மட்டுந்தான் வெளியே வர ஆரம்பிக்குது பார்த்தீங்கனாவே தெரியும் இப்போ இதுலேயே மீனமிலம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் எல்லாமே வடித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜூம் வாங்க இந்த எல்லாமே இந்த பையக்குள்ளேயே நின்றுக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஃபில்டரான இது வந்து வந்தது உங்களுக்கு இப்போது கடலை புண்ணாக்கை காட்டுக்கு நிறையா பேர் கொடுத்துட்ருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான புண்ணாக்கு வந்து நமக்கு தேவை நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தால் தான் காடு ஃபுல்லாக நம்ம கொடுக்க முடியும் ஒரு பத்து கிலோ புண்ணாக்கு தான் இருக்குது அதை எப்படி சுலபமாக கொடுக்கறது அப்படின்னா இந்த வடிகட்டி வலைய எடுத்துக்கங்க இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பத்து கிலோ கடலை புண்ணாக்கை போட்டுட்டு இரநூறு லிட்டர் பேரலுக்குள்ளே போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த புண்ணாக்கில் இருக்கிற சைலம் எஸ்என்ஸ் எல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடிகட்டி வலையை வெளியே எடுத்து வச்சிட்டு அப்படியே வெஞ்சுரி டியூப்பை உள்ளே போட்டோம் அப்படின்னா நீர் வரலையை அப்படியே மெதுவாக அடைக்காமல் போயிடும் அப்புறம் இந்த புண்ணாக்கும் ஊறி இந்த கசடு மட்டும் உள்ளுக்குள்ளேயே நின்றுருக்குது பார்த்துக்கலாம் அடுத்து இந்த சைலம் மட்டும் தனியாக இறங்கியிருக்கு பார்த்துக்கலாம் அண்ணாக்கு தண்ணி வந்து வடிகட்டினது பாருங்க சுத்தமா ஃபில்டர் ஆகி வந்திருக்கு இப்போ கடலை புண்ணாக்கு பஞ்சகாவியா மீன் அமிலம் இதை மட்டும்தான் இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலையில் வடிக்க முடியுமானா இல்லை ரசாயன விவசாயிகளும் எங்கிட்ட டிஏபி இருக்குது அதை சொட்டு நீரில் எப்படி கொடுக்குறன்னு தடுமாறிட்டு இருந்தாங்க அவங்களும் இந்த வடிகட்டி வலையை எடுத்து டிஏபியை போட்டு வச்சு இந்த இரநூறு லிட்டர் பேரலில் ஒரு நாளைக்கு ஊற வச்சிங்கன்னா இந்த டிஏபியில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாக வெளியேறி இந்த இரநூறு லிட்டர் பேரலில் கலந்துக்கும் அதை மட்டும் சொட்டையீரில் வெஞ்சுரி மூலியமாக நம்ம காட்டுக்கு விட்டுட்டு இந்த ஸ்லஜையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம் அதை எப்படிங்கிறது காற்ற பார்க்கலாம் இந்த செயலை மட்டும் வெள்ளை கலரில் வர ஆரம்பிக்குது நல்லா ஒரு நாளைக்கு ஊறும்போது இந்த வண்டல் மட்டும் உள்ளுக்குள்ள வளைக்குள்ள நின்றுக்கும் இதில் இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ அங்கே இரநூறு லிட்டர் பேரல் இருந்து ஒவ்வொரு லிட்டரா நம்ம ஃபில்டரானதை எடுத்துருக்கோம் இது வந்து டிஏபி இது வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு இது வந்து பஞ்சகாவியா இதை நம்ம ட்ரிப்பிள் விடும்போது சுத்தமாக அடைக்காது எப்படி அடைக்காதுங்கிறத உங்களுக்கு டெமோவா காட்டுற வாழ் கொஞ்சம் க்ளோஸ் வாங்கு இது வடிகட்டி இப்போ இதை வந்து ஊற்றி வடிச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு வண்டலோ தூசியோ இல்லை சுத்தமா வடிச்சு ஃபில்டர் ஆயிடுச்சு ஏன்னா நைன்டி மெர்ஸ் அதுக்குன்னே தனியா பிரத்யேகமாக செஞ்சு தைச்சு ஜீப்பு வச்சு கொடுக்குறோம் அடுத்து வந்து கடலை பாருங்க சுத்தமாக வடிஞ்சிருச்சு எதுவுமே உங்களுக்கு நிற்கலை ஒரு தூசோ துரும்போ எதுவுமே நிக்கல ஃபுல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு இந்த நீர் வடிகட்டி வலை வந்து எல்லா பொருளையுமே வடிகட்டி சுலபமா அடைக்காம சொட்டு நீரில் விட்டுக்கலாம் இன்னொரு முறை சொல்கிறேன் வரக்கூடிய பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோயம்புத்தூரில் கொடிசியாவில் நடக்கிற ஈ ஹாலில் நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் ஸ்டாலில் நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் ஸ்டாலில் இந்த சொட்டுநீர் வடிகட்டி விலை வந்து விற்பனை செய்ய இருக்கிறோம் இதனுடைய விலை முந்நூற்றி ஐம்பது இந்த வாய்ப்பை தவற விடாமல் இதை வாங்கி ஒரு நல்ல பலனை விவசாயத்தில் நீங்கள் அடைய வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம்